கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே ஆவிக்குரிய விழிப்பு என்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு நாமும் நம் குடும்பங்களும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இதற்கு ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு மிகவும் அவசியம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாக காத்து கொள்ளப்பட வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஆறு நாலு அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறான் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே சத்ருவின் ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஓல்டு எப்பொழுதுமே நம் சிந்தனைக்குள்ளே தான் வைப்பான் அவன் அவன் அதிகமாய் தொடுகிற ஒரு காரியம் நம்முடைய சிந்தனை அந்த சிந்தனை தான் சிந்தனையினால் தான் நாம் யோசிக்கிறோம் ஆரம்பிக்கின்றோம் அதிகமான நேரத்தில் நம் வேலையில் இருந்தால் எதையுமே யோசிக்க மாட்டோம் ரெஸ்டிங் டைம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொழுது எதையாவது நம்ம யோசிப்போம் விசேஷமாக படுக்கிற டைம்ல படுத்த பின்பு சற்று நேரம் நம்ம எதையாவது யோசிப்போம் இதை சத்ரு நல்லா அறிந்து வைத்திருக்கிறான் அதனால தான் தாவிது தன் சங்கீதத்தில் சொல்கிறார் துன்மார்க்கன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து அவன் யோசித்தது நிமித்தமாய் நல்லாத வழியில் நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறான் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே நாம் எதை யோசிக்கிறோமோ அதை தான் நாம் செயல்படுத்துவோம் நம்மளோட வாழ்க்கையில் அது செயலாக மாறும் இந்த இடத்துல அக்கிரமத்தை அவன் யோசித்தான் அதனால் நல்லாத வழியில் நாம் நடக்கிறான் அவன் பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறான்னா அப்போ நம்மளுடைய யோசனையில் செய்கிற காரியம்தான் நாம் என்ன பண்ணுகிறோம் அதை செயலாக மாற்றுகிறோம் இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம் நம் சிந்தனை அவன் சத் சத்ருவானவன் நம்ம சிந்தனையை தொட்டு நம்மளை யோசிக்க விற்பான் அநேக நேரங்களில் நமக்கு தீமை செய்தவர்களை குறித்து ஞாபகப்படுத்தி நமக்கு கசப்பை மறுபடியும் மறுபடியும் விதைப்பான் அந்த சிந்தனையில் அந்த யோசிக்க வச்சு விதைப்பான் இதை நம்ம எல்லாம் ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம உதட அளவில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நபரை மன்னித்து விட்டோம் என்று சொல்கிறோம் ஆனால் அவன் விதைக்க விதைக்க நம்மளுடைய இறுதியத்தில் அந்த மன்னிக்கிற சுவாபத்தை காட்டிலும் அந்த கசப்பு என்ற விதை அதிகமாய் நம்ம இறுதியத்திற்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வெளிப்புறமாய் நம்ம சொல்லுவோம் ஒன்று நம்ம மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம இருதயத்திற்குள்ள அந்த கசப்பு இருக்கும் ஏன்னா சத்ரு நம்ம சிந்தனைக்குள்ள மறுபடியும் மறுபடியும் மாய் அவர்கள் நமக்கு செய்த தீமைகளை யோசிக்க வைத்து கொண்டே இருப்பான் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நாம் மோசம் போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் துன்மார்க்கரை போல் யோசிக்காமல் நமக்கு யார் தீமை செய்திருந்தாலும் நாம் மன்னித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நபரின் நல்ல ஸ்வாபங்களை சிந்திக்க ஆரம்பிக்கணும் அவர்களை குறித்து தீமை வந்தால் கூட இல்லை இவர்கள் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க இவங்க செய்த நன்மைகளான்னு சொல்லி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கசப்பு வேரோடு அற்று போகும் அவங்க செய்த தீமைகளும் நமக்கு மறந்து போகும் அதனால தான் இந்த யோசிக்கிற தன் குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னு சொன்னாலே அது சத்ருவின் கையிலிருந்து வருதுன்னு சொல்லி அதை வேரோடு அதை நெக்லெக்ட் பண்ணிடணும் கிறிஸ்துவுக்குள் பிரேமாணவர்களே சத்ருவின் தந்திரத்தை நாம் அறிந்தவர்களாக எப்பொழுது ஆவிக்குரிய வாழ்வில் ஜெயம் பெற்றவர்களாய் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் ஒன்று ரெண்டாவது அதிகம் ரெண்டாவது வசனம் சொல்கிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரேமா இருந்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானா கருத்துடைய வேத வசனம் தான் நம்மளை என்ன பண்ண முடியும் இப்படிப்பட்ட காரியத்தில் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் நம்மளை ஆசிர்வதிக்க முடியும் நம்மளை நம்மளை பக்குவப்படுத்த முடியும் ஆவிக்குரிய வழியில் நடத்த முடியும் யோவான் பதினேழு பதினேழு நம்ம சத்தியம் உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்க முடியும் வசனமே சத்தியம் ஆண்டவருடைய சத்திய வசனம்தான் நம்ம யோசனைகளை பரிசுத்தமாக்க முடியும் ஆண்டவருடைய வசனம்தான் சத்தியம் அந்த சத்தியம்தான் நம்மளை விடுதலை ஆக்க முடியும் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே நாம் செபிப்போமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் சோதி தரிந்து நலமானதை பிடித்துக்கொள்ள எங்களுக்கு தாங்க பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட எங்களுக்கு தாங்க எங்களை நாங்கள் நிதானித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய சுவாபங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளாய் நடத்துங்க எங்களுடைய அநீதியின் ஆயுதமாகி எங்களுடைய எல்லா ஆண்டவரே சரீரத்தின் கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஆண்டவரே அப்பா எங்களையும் யூடியூபோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரைய பிராப மரணம் பிரமாணத்துலேருந்து விடுதலை ஆக்கட்டும் இந்த யோசிக்கிற தன்மையிலேருந்து தீமையான யோசனையும் அக்கிரமான யோசனையும் பொல்லாத வழிகளையும் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் பொல்லாங்க வெறுக்காம முடியாதபடிக்கு மன்னிக்க முடியாதபடிக்கு சுவாபங்களை கர்த்தர் மாற்றி இந்த பிரமாணத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழாய் ஊன்ற கட்டப்பட நிலைப்படுத்த பரிசுத்தப்படுத்த ஆண்டவருடைய வருகைக்கு நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் தேசமும் ஆயத்தமாக எங்களுக்கு ரூவை தாங்கப்பா உடைய சமூகத்தில் தாழ்த்தி படைக்கிறோம் ஏசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்